ஆண்களுக்கு ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. அரசுமுறை பயணமாக சென்னை வந்த பிரதமர் மோடியை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததற்கு மறுநாளே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினர் பிப்ரவரி 24 முதல் மார்ச் 5 வரை விருப்ப மனுக்களை தரலாம் என்ற விறுவிறு அறிவிப்பை வெளியிட இரத்தத்தின் இரத்தங்களிடையே ஏக வரவேற்பு. அதிமுக அறிவித்த நாளிலேயே திமுகவும் பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 24 வரை விருப்ப மனுக்கள் அளிக்கலாம் என அறிவித்தது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பிலும் விருப்ப மனுக்கள் பெறுவதை அறிவித்திருக்கிறார் கமலஹாசன். தேர்தல் களம் விறுவிறுப்பாகியிருக்கிறது. பிரதமர் மோடி எடப்பாடி சந்திப்புக்கும் விருப்ப மனு அறிவிப்பிற்கும் தொடர்பு இருப்பதாக அதிமுக மூத்த தலைவர்களிடம் எதிரொலிக்கும் நிலையில் மத்திய உளவுத்துறை வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது மோடியை தனியாக சந்தித்து ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் பேசுவதற்கு பிரதமர் அலுவலகத்தில் நேரம் கேட்டிருந்தனர். அரசுமுறை பயணம் என்பதால் தனி சந்திப்புக்கு பிரதமர் அலுவலகம் மறுத்துவிட்டது. எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என எடப்பாடி தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சனிடம் ஆலோசித்துள்ளார். டெல்லியிடம் தலைமைச் செயலாளர் எடுத்த முயற்சியில் 10 நிமிடம் பிரதமரிடம் பேச எடப்பாடிக்கு மட்டும் நேரம் ஒதுக்கப்படும் என மோடி புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு உறுதி செய்யப்பட்டது. அந்த தனிப்பட்ட சந்திப்பில் பிரதமரிடம் எங்கள் கைகளை உயர்த்தி கூட்டணியை உறுதிப்படுத்தியதில் ரொம்ப மகிழ்ச்சி என பகிர்ந்து கொண்ட எடப்பாடி, இடைக்கால பட்ஜெட்டில் சில அறிவிப்புகளை செய்யலாம் என திட்டமிடுகிறேன். அதற்கான நிதி ஆதாரங்களை காட்ட வேண்டும். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 19,000 கோடியை கொடுத்து உதவ ஆவண செய்யுங்கள். அது கிடைக்கும் பட்சத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டால் தேர்தல் வெற்றிக்கு உதவும் என சொல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் சொல்கிறேன், அவரிடம் பேசுங்கள் என தெரிவித்திருக்கிறார் பிரதமர். இதை கிரீன் சிக்னலாக கருதி மோடி புறப்பட்டதும் ஓபிஎஸ்ஸிடம் பேசிய எடப்பாடி, இடைக்கால பட்ஜெட் தாக்குதலுக்கான தேதியை முடிவு செய்தவுடன் எல்லா வகையிலும் டெல்லி நமக்கு பாசிட்டிவாக இருப்பதையும் தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என்பதையும் விவாதித்திருக்கிறார். இதனை அடுத்தே அதிமுகவில் விருப்ப மனு பெறும் தேர்தல் நடவடிக்கைகளை துவக்க இருவரும் முடிவு செய்தனர் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் உளவுத்துறையினர். விருப்ப மனுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் யார் யாருக்கு சீட் கிடைக்கும் என ஒவ்வொரு மாவட்ட அதிமுகவிலும் தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. விருப்ப மனு செய்வதற்கு முன்பே சீட்டுகளை உறுதி செய்து கொள்வதற்காக பலரும் பல வழிகளை தேர்ந்தெடுத்துள்ளனர். இதில் எடப்பாடியின் வலதுகரமான சேலம் இளங்கோவனை பலரும் அணுகியுள்ளனர். இளங்கோவனின் பெயரை சொல்லி வசூல் வேட்டையும் அதிமுகவில் களை கட்டுகிறது. ஒரு சீட்டுக்கு 2 சி என முடிவு செய்து அட்வான்ஸாக 1 சியும் சீட் கிடைத்ததும் 1 சியும் கொடுக்க வேண்டும் என பேரம் பேசப்படுகிறது. இந்த பேரத்தில் கடலூர் மாவட்ட அமமுகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவிய கார்த்திக் என்பவர் இளங்கோவன் பெயரை சொல்லி தூள் கிளப்புவதாக அதிமுக தலைமை கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடிக்கும் கட்சியின் சீனியர்களுக்கும் நெருக்கமானவர்கள் என சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சீட்டு வாங்கி தர மீடியேட்டர்கள் பலர் அதிமுகவில் முட்டி மோதுகின்றனர். அதிமுகவின் வழிகாட்டு குழு உறுப்பினர்களிடமும் மூத்த தலைவர்களின் வாரிசுகளிடமும் சிபாரிசை வேண்டி நிற்கிறார்கள் இரத்தத்தின் இரத்தங்கள். அதிமுகவில் விருப்ப மனு கொடுப்பவர்களிடம் பெரும்பாலும் நேர்காணல் நடத்தப்படுவதில்லை என்பதாலேயே கட்சியில் வலிமையானவர்களிடம் சிபாரிசுகளை பெற துடிக்கின்றனர். சிட்டிங் எம்எல்ஏக்களில் 50% பேருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கூடாது என எடப்பாடி எடுத்த சர்வேயில் சொல்லப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு கல்தா கொடுக்கும் முடிவில் இறங்கியிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. பண வசதியுடன் இருப்பது சிட்டிங் எம்எல்ஏக்கள் தான் என்பதால் அவர்களை புறக்கணித்தால் தேர்தல் நேரத்தில் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பார்கள், எப்படி செலவு செய்வார்கள் உள்ளிட்ட வில்லங்கங்களும் அலசப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சீட் மறுக்கப்பட்ட சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு முக்கிய அரசு பதவிகள் கொடுக்கப்படும் என உத்தரவாதம் தரும் யோசனைகளும் இருக்கிறதாம். இந்த சூழலில் ஜெயலலிதா பாணியில் ஜாதக ரீதியாக வலிமையாக இருப்பவர்களை வேட்பாளராக நிறுத்தவும் திட்டமிட்டிருக்கிறாராம் எடப்பாடி. இதற்காக அவர் தேர்வு செய்து வைத்திருக்கும் 60 நபர்களின் ஜாதகங்கள் பிரபல ஜோதிடர்களிடம் தரப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் உளவுத்துறையினர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.